இந்த வீடியோவை வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். தேவராட்டம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற குழுக்கள்ல மிக முதன்மையான குழு தூத்துக்குடி மாவட்டம் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த கலைமாமணி திரு குமாரராமன் அவர்களுடைய தேவராட்ட குழு தான். காரணம் என்னன்னா, கம்பளத்து நாயக்கர்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களோட ஒட்டி ஒரு கட்டுக்குள்ள இருந்த இந்த கலைய முற்போக்கு சிந்தனைகளோட பல எதிர்ப்புகளை மீறி சின்ன சின்ன மாற்றங்களோட உலகறிய செய்தவர் கலைமாமணி திரு குமாரராமன் அவர்கள். இவருடைய வாரிசுகளான தமிழாசிரியர் திரு பிரம்மஞான முத்துபாரதி அவர்களும் நெல்லை திரு மணிகண்டன் அவர்களும் தந்தையைப் போலவே தேவராட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற பணியை ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவராட்டத்தை பற்றின தொன்மையையும் சிறப்பு இயல்புகளையும் தெரிஞ்சுக்க அவங்க கிராமத்துக்கே போய் அவங்கள சந்தித்தோம். தூத்துக்குடி மாவட்டம் ஜமீன் கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்தால் தேவராட்ட கலை உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு கலையாக மாறிச்சு. இந்த ஊரில் வந்து பாரம்பரியமாக தேவராட்ட ஆடி வரக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் நான். கலைமாமணி குமாரராமன் ஐயா அவர்களுடைய பையன்தான் நான். என்னுடைய பேர் வந்து கு பிரம்மஞான முத்துபாரதி. தமிழாசிரியராக பணியாற்றிருக்கேன். ஜமீன் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த எங்களுடைய குழுவினரும் என்னுடைய சகோதரர்களை விளங்கக்கூடிய மணிகண்டனும் இந்த கலையை வந்து எல்லா இடங்களுக்கும் இதை வந்து பரப்புறதுக்காக எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் அரசு இசை கல்லூரியில் படித்தேன். அது டிப்ளமோ இன் ஃபோக்லார் ஆர்ட்ஸ் தான் பண்ணேன். நான் வந்து இங்கே நான் படிக்க வரும்போது நான் ஒரு தேவராட்டம் ஒயிலாட்டம் சிலம்பு கலைஞனாக தான் உள்ளே போனேன். இது வந்து ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கம்பளத்து நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையைச் சேர்ந்த நாயக்கர்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு ஆட்டமாக இருந்து வந்தது. ஒரு காலத்தில் தேவராட்டம் அப்படிங்கிற இந்த நிகழ்கலையானது தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்த மக்களாக குறிக்காமல் தேவர்கள் அப்படிங்கிறத வந்து இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வேடு, தெலுங்கில் வந்து கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் இந்த தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறதுனால தான், கடவுளர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேரே தேவராட்டம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. எங்களோட பூர்வீகம் இது கிடையாது. நாங்கள் வந்து பெல்லாரியிலேருந்து இங்கே வந்தவங்க. அப்போ அது ஆந்திரா இடம்பெயர்ந்து வந்தவங்க தான். ஆனால் எந்த செஞ்சுரியில் வந்தவங்கிறது வந்து இது இல்லை. வந்திருக்கலாம் அங்கே, ஆனால் எனக்கு யாருக்குமே அந்த ஒரு பிடிப்பு இல்லையே. இப்போ எனக்கு மதர் டேங் நான் தமிழில் தான் போடுவேன். அதனால் இது வந்து தமிழ் கலைகள் தான். அந்த திருமுருகாற்று படையில் திருச்செந்தூரை பற்றி சொல்லும்போது நக்கீரருடைய பாட்டில் இந்த தேவதுந்துமி அப்படிங்கிற அந்த இசைக்கருவியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆதிகாலத்தில் நக்கீரர் காலத்திலேயே இந்த தேவராட்ட கலையும் இந்த தேவதுந்துமி அப்படிங்கிற இந்த இசைக்கருவியும் இருந்ததற்கான சான்றுகள் இலக்கியங்களில் நிறையா இருக்குது. கலைக்கோட்டு முனிவர் வந்து கொம்பு மகரிஷி அந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. நந்திதேவன் வந்து அந்த தேவ துந்திமியை வந்து இசைச்சதாகவும் மற்ற தேவர்கள்லாம் ஆடன்னு இருக்குது. தேவாரத்தில் அப்பர் திருநாவுக்கரசர் இருக்கார்லையே, அவருடைய பாடல்களில் இந்த தேவதுந்துமி அப்படிங்கிற அந்த இசைக்கருவியை சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த தேவதுந்துமி தேவராட்டம் அப்படிங்கிற இந்த நிகழ்கலையானது தொன்று தொட்டு ஆதி காலத்திலிருந்து ஆடி வரக்கூடிய ஒரு கலையாக இருந்து கொண்டிருக்கு. அந்த மாறா கம்யூனிட்டி அவங்க தான் வாசிப்பாங்க. இப்போவும் வந்து நீங்கள் வடக்க பக்கம் போனீங்கன்னா, போடி நாயக்கன் இந்த பக்கம் போனீங்கன்னா கம்பளத்தாறு வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு மாறான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, மாலவாடுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலையும் தென்பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஆடுறோம். நீங்கள் வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா உரிமைக்காரன் தான் ஆட்டமே சொல்லிக் கொடுப்பான். நாற்பது ஆண்டுகளாக இந்த கலையை நான் ஆடிட்டுருக்கேன். நான் வந்து 10 வயதுலேருந்து இந்த கலையை வந்து ஆடிட்டே வரேன்.
நாங்கள் வந்து தனியாக பயிற்சி எடுத்துக்கொள்கிறது கிடையாது. அப்பாவோ எங்களுடைய தாத்தாவோ ஆடுவாங்க, அவங்க கூடவே சேர்ந்து சேர்ந்து நாங்கள் திருமணங்களின் போது இது நிகழ்வு நடைபெறும். அந்த திருமணத்தின் போது அவங்க கூடவே சேர்ந்து சேர்ந்து தப்பு தப்பாக தான் ஆடுவோம் முதல்ல. அப்போ அப்படியே சரி பண்ணிக்கிட்டே என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கலையை நாங்களே கற்றுக்குறோம். ஆனால் கம்பளத்து நாயக்கருடைய திருமணங்கள் வந்து முன்னாடியெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடந்திருக்கு, இப்போ குறைந்தபட்சம் 3 நாட்கள் நடத்துகிறாங்க. இந்த 3 நாட்கள்லையும் நிறைய சாஸ்திரங்கள் செய்வாங்க. அந்த ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒரு இசைக்குறிப்பு இருக்கும். திருப்பூட்டுக்க நேரத்தில் டகுகு டட்டகு டிகுகு டட்டகு டட்டி டட்டகு டீ டக் டகுகு டட்டகு டிகுகு டட்டகு டட்டி டட்டகு டீ டக். இந்த ஒலிக்குறிப்பை தான் நாங்கள் என்ன சொல்லிருக்கோம், இந்த அடவுகளில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கல்யாணங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பழைய முறையில் நைட்டு முழுக்க ஆடுவோம். ஒரு 10 மணிக்கு ஜலையம் காட்டினா ஒரு 3 மணி வரைக்கும் வர ஆடுவோம். 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் கூட ஆடுவோம். ரெஸ்ட் எடுத்து ஆடுவோம். ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு போயிட்டு ஒரு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour திரும்ப வெத்தலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் திரும்ப வருவாங்க. எங்களுக்கு வந்து வெத்தலை போடணும். முடித்தவொடனே வெத்தலை பெரிய தட்டில் இருக்கும். வெத்தலை சீவல் சுண்ணாம்பு பாயலை எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறது. இங்கே திருமணம் அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தேவராட்ட குழுவுக்கு இங்கேருந்து கொண்டு போய் வெத்தலை தான் வைப்போம். வெத்தலை வாக்கு வச்சுட்டு வருவாங்க. அந்த வெத்தலை வாக்கு வைக்கிறது அவங்களுக்கு அழைப்பு மாதிரி. அவங்க வந்து அந்த அங்கேருந்து குழு வந்து இங்கே எங்களுக்கு ஆடி கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி அவங்களை அந்த ஊரில் ஏதாவது நிகழ்வு அப்படின்னா திருமண நிகழ்வு அப்படின்னா இங்கே வந்து வெத்தலை வாக்கு வைப்பாங்க. அதனால் பணப்பரிமாற்றம் இவ்வளோ கொடுத்தா தான் காசு கொடுத்தா தான் வருவோம் அப்படிங்கிற அந்த நிகழ்வை எங்கள் இதில் கிடையவே கிடையாது. இந்த தேவராட்டம் என்பது பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாகவும் எங்களுடைய நம்பிக்கையான சக்கரதேவி கடவுளோடு தொடர்புடையதாகவும் தடங்குகள் தொடர்புடையதாகவும் இருக்கிறதுனால தான் இதை வெளியே கொண்டு செல்வதற்கு நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு. 1984 பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய அழைப்பின் பேரில் இங்கிருந்து போகிறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. இங்கே அப்போ வந்து கலைமாமணி ஐயா குமாரராமன் ஐயா அவர்கள் தான் எங்களுடைய குலகுருவையும் அழைச்சிட்டு போகிறோம், அவங்களுக்கு முன்னாடி ஆடாமல் குலகுருவுக்கு முன்னாடி நாங்கள் ஆடுறோம் அப்படிங்கிற அந்த சில கட்டுப்பாடுகளுக்கான விதிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொண்டு அவங்க அதுக்கு அனுமதித்தாங்க. அப்போ பெரியப்பா அவங்க இது வந்து பெண்கள் ஆட மாட்டாங்க, ஏன் பெண்கள் ஆடக்கூடாது அப்படின்னு யோசிச்சார். அப்போ மாற்றத்தை எதுக்கு நம்ம வெளில கொண்டு வரணும், ஏன் நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு போவோம் அப்படின்னு எங்கள் அக்காவுக்கு சொல்லிவிட்டு அந்த கம்பளத்தார் உரிமை வாசிக்கலாம், ஏன் தப்பு இல்லைன்னு அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததும் இதே ஜமீன் குழந்தைங்க வெட்டி தான். பெண் குழந்தைகிட்டு இருந்தால் தான் வந்து கலைகள் அழியாமல் இருக்கும் அப்படின்னு முற்போக்காக பண்ணி எடுத்ததும் இங்கே தான். அந்த வரைமுறையெல்லாம் உடச்சி வெளியே கொண்டு வந்தவர் கலைமாமணி குமாரராமன் ஐயா அவர்கள். நீ கலைஞனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு நீ நினச்சா ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. நீ ஜாதி மதத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நீ கலைஞனாக இருக்கிறது யோக்கியது கிடையாது. மற்ற சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எப்போ ஆரம்பிச்சுன்னா அது வந்து 87-88 காலம். வெளியுறத்துக்கு பிள்ளையா சொல்லி போட்டது துளசி ராமசாமி ஐயா, அவர் மூலியமாக தான் 3 ராமசாமி கொண்டு போனார். ஆனால் பள்ளி எஜுகேஷன் லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கும்போது பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயா தான் கூத்துப்பட்டை கொண்டார். அவர் தான் வந்து பள்ளிக்கூட லெவலில் பண்ணும்போது அவங்க தான் இது பண்ணாங்க. இங்கே தென்பகுதியில் வந்து பள்ளிகளில் நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சென்னை போன்ற நகரங்களில் நிற்கக்கூடிய பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் தம்பி மணிகண்டன் இருக்காப்புல, அவர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முத்துசாமி சார் மூலியமாக தான் நாங்கள் வந்து ஸ்கூல்ஸில் வந்து சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க விஆர் தேவிகா, அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கூலாக வந்து ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது தான் எங்கள் பெரியப்பா இன்னொரு வந்து பிடி வாத்தியார் ட்ரில் மாஸ்டர் வந்தவங்க. இன்னொரு பெரியப்பா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பி ட்ரில் எல்லாம் வந்து நம்பரில் கொடுக்குறோம்ல, அப்போ குழந்தைங்க பிடிச்சிக்கிறது இல்லை, ஏன் வந்து அப்போ தேவராட்ட அசைவுகளை நம்பரில் மாற்றக்கூடாது. ஸோ நம்பரில் மாற்றி சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா உரிமையோட சொற்கட்டை சொல்லி கொடுத்து அப்புறம் அந்த உரிமை சொற்கட்டை அந்த பிள்ளைக்கு மனசில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அசைவு வந்துடும். அந்த சொற்கட்டை எல்லாமே வந்து அப்படி நம்பரில் கொடுத்தது வந்து எங்கள் பெரியப்பா தான். டக் டக் டகு டி டக் டகு டக் டக் டகு டி டக். இது போகும்போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, டக் டக் டகு டி டக் டகு டக்
டக் டகு டி. அப்போது நமக்கு அந்த குழந்தைங்க வந்து மனசில் பதிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. டி டகி ட டகு டகி ட டி டகி ட டகு டகி ட டி டகி டகு டகு டகி ட டி டகி டகு டகு டகி டி டகி ட டி டகி ட டி டகி ட டி ட அப்படி போகும். அந்த பூப்பு சடங்கு இருக்கு இல்லையா, பூப்பு சடங்கு அந்த பெண்ணுடைய வந்து 16வது நாள் தலைக்கு தண்ணி ஊற்றி அழைத்து கொண்டு வருவாங்க. அந்த அழைத்து கொண்டு வரும்போது இந்த முன்னாடி ஆடி வருவாங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தேற்குறவை பின்தேற்குறவைன்றிருக்கும். அது மாதிரி எங்களுடைய ஜமீன்தார்கள் இருக்காங்க இல்லையா, ஜமீன்தார்களுடைய அழைத்து நம்ம ஊருக்கு வரும்போது அவங்கள அழைச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு தேவராட்ட நிகழ்வு நடத்தி தான் நம்ம ஊருக்குள்ளே அவங்கள அழைச்சிட்டு வருவோம். அதே மாதிரி கோயில் திருவிழாக்களில், கோயில் திருவிழாக்களில் நம்முடைய பட்டக்காரர் இருக்கார், அவருடைய வீட்டிலேருந்து பள்ளையப்பட்டி கிளம்புவோம். அப்போ பள்ளையப்பட்டி கோயிலுக்கு நோக்கி செல்லும்போது இந்த தேவராட்டம் ஆடி தான் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால இந்த தேவராட்டம் ஆடி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அழைத்து கொண்டு போவாங்க. கம்பளத்து நாயக்கருடைய இறப்பு தவிர மற்ற எல்லா சடங்குகள்லையும் எல்லா நிகழ்வுகள்லையும் இந்த தேவராட்டம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா உங்கள் ஊரில் நடக்குதுன்னா இப்போ ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்க, நல்லா உரிமை சத்தம் கேட்டு வருவாங்க, தூங்கி எழுந்துச்சு அப்படியே வந்து நின்று ஆடுவாங்க, சத்தம் கேட்குது அப்படின்னு வருவாங்க, அப்படியே அந்த வேஸ்ட்டை எடுத்து போட்டு அப்படியே வந்தாடுதான். வெத்தலை பை வச்சுருப்பாங்க நிறைய பேர், அந்த வெத்தலை பையை அப்படி வச்சுட்டு அப்படி அசிச்சு ஆடுவாங்க. இதுதான் தாளம் வந்து ஒரு வருதுக்கு மாறும், ஏன்னா இது வாழ்வியலோடு சேர்ந்தது அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம இது தேவராட்டத்துக்கு ஆடுறத மட்டும் தான் நம்ம சொல்கிறோம், இப்போ கல்யாணத்துக்கு வாசிக்கிறது வேறு. திருமணத்தின் போது விடிய விடிய ஆடுவாங்க, ஆனால் மேடை நிகழ்வு அப்படின்னா ஒரு கொடுக்குற நேரம் 20 நிமிஷம் இருக்கும், 15 நிமிஷம் இருக்கும். அப்போ அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அடவுகளை கொஞ்சம் அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறோம். இது வந்து 72 அடவுகள் இருக்குது, 36 ஆயிடுச்சு, 36-18 ஆயிடுச்சு. ஒரு தாளத்துக்குள்ளே 4 அடவுகளை தூக்கி போடுறோம். இப்போ நாங்கள் 72 கவர் பண்ணுவோம், ஒரு சொர்க்கட் போகும்போது அசைவுகள் மாற்றி போகும்போது அது வேறு ஒரு மூமெண்ட் இந்த அசைவை தூக்கி இதில் போட்டு ஒரு கோர்வையாக பண்ணுவோம். மேலாடை அணியாமல் ஆடக்கூடிய முறை தான் இருந்துச்சு முன்னோர்கள் இருக்கும்போது, பொது இடங்களில் மேலாடை இல்லாமல் ஆட முடியாது, அதனால் இப்போ சீருடையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். தேவராட்டத்துக்கு வந்து இந்த நம்ம கையில் கர்ச்சிப் வச்சுக்கும் நாங்கள் உருவாக்குனது தான், அதுக்கு முன்னாடி வந்து கர்ச்சிப் கிடையாது, வெறும் கை தான். எதுக்கு இந்த இது வந்துச்சுன்னா 3 வேஷ்டிக்காரங்க நாங்கள், ஏன்னா நாங்கள் தோல் ஒரு அங்கவஸ்திரம் போட்டிருப்போம், தலைக்கு தலைப்பாக இருக்காமல் இருக்க மாட்டாங்க கம்பளம் தான். அதுமாதிரி வேஸ்ட்டு தான், லுங்கி அதிகமாக கட்டிக்க மாட்டாங்க, வேஸ்ட்டு தான். மேடை நிகழ்ச்சின்னு வரும்போது தான் நாங்கள் இதை மாற்றணும், இந்த ஜிப்பா இதெல்லாம். ஆனால் தலைப்பாக வந்து இதுக்காக நாங்கள் கலர்ஸை மாற்றிக்கிட்டோம், மற்றபடி எல்லோ எல்லோ தான் நிறையா இருக்கும், எல்லோவும் பிங்க் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ரெண்டு 3 முறை வந்து குடியரசு தின விழாவில் இந்த நிகழ்வு நடத்தியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல், அது வந்து லெதரில் அது நடந்தது, இந்த 4 பேர் போனவங்க. '99-2000 வெளிநாடு போகும்போது 10 வயசு இருக்கும், நான் இருக்கிறதே சின்ன பையன், மாமா ஒரு ஆள் இருக்கார், மாமா அண்ணன் நான் ஒரு ஆள், 5 பேர் தான் செலெக்ஷன் ஆனோம். செலெக்ஷன் ஆகி தாத்தா தான் ட்ரைனிங் கொடுத்தாரு, அது ட்ரைனிங் முடிஞ்சு நெதர்லாந்து பெல்ஜியம் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம், தாத்தா கால் தொட்டு கும்பிட்றோம், தாத்தா கண்ணீர் வருது, அவர் வரல. ட்ரைனிங்னா ஒரு ஆடத்துக்கு எப்படியும் 10 தடவை அடி வாங்கிடுவோம், ஆனால் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்து ஒரு 2 பேர் கை தட்டினாலே அதுவே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு 50 பேர் இருந்தால் அதில் குறைஞ்சது ஒரு 30 பேர் கண்பார்வை நம்ம மேலே தான் இருக்கும், அது ஒரு சந்தோஷம். கை தட்டுவாங்க நம்மளை பார்த்து தான் தட்டு, 10 பேர் 20 பேர் ஆறுன்னா அதில் 30 பேர் நம்ம மேலே தான் அந்த கண்பார்வை இருக்கணும். ஈர்ப்பு சக்தி அந்த உரிமை தேவதந்திமி, அந்த உரிமையை உள்வாங்கிச்சுன்னா அது உங்களுக்கு நல்லா பிடிச்சிடும், என்னத்தான் பார்க்கணும்னு தான் தோணும். இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் அந்த ஈர்ப்பு இருக்கும். இப்போ
தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வியல் கலையாக விளங்கக்கூடிய அந்த பரதநாட்டியத்தை வந்து செவ்வியல் கலைங்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பாட வேலை ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அது மட்டும் பத்தாது, கிராமிய கலைகளுக்கும் அங்கே ஒரு பாட வேலை ஒதுக்கி கிராமிய கலைகளுக்கும் கல்லூரிகளையும் பள்ளிகள்லையும் பாட வேலை ஒதுக்கி அந்த பாடவைகளில் தனியார் பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகள்லையும் இந்த கிராமிய கலைகள் வளருவதற்கும் இந்த அரசு வந்து பேருதவி செய்ததுனால் மக்கள் அனைவருக்கும் ஒரு தெரியக்கூடிய கலையாக இது மாறும் அப்படிங்கிறத எங்களுடைய கருத்து. மேல இடத்துலேருந்து ஒதுக்குற ஃபண்டு மற்ற இதெல்லாம் அவங்க ஒதுக்க தான் செய்கிறாங்க, ஆனால் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற அதிகாரிகள் சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. இப்போ எனக்கு வந்து சங்கீத நாடக அகாடமிலேருந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, இது உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார்னு சொல்லிட்டு 2010 அந்த இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த விருது வந்து நான் வந்து நாட்டுப்புற கலைகளுக்கு தேவராட்டத்துக்கு வாங்கினேன். கலை என்றைக்குமே சாகாது, எனக்கு இன்றைக்கும் ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து அழிந்து வரும் கலைகளை நாங்கள் வந்து உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு. கலை என்றைக்குமே சாகாது, வேறொரு இதில் ஒரு வேற ஒரு மீட்டு உருவாக்கத்தில் வந்து அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே ஒழிய நலிந்த கலையில் மீட்டு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை நலிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு ஒரு கோபம் இருக்குது. திரைப்படத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நாட்டுப்புற கலைகளுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். கிராமிய கலைகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் நீங்கள் ஒரு ஊராக போய் கிராமிய கலைகளை படம் பிடிச்சிட்டு வரீங்க. மிக மனமாற நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய அப்பா மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய ஆசி வந்து உங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்படிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.